அன்பானவர்களே வணக்கம். இந்த வீடியோ நம்ம 6ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 3 சுற்றளவு மற்றும் பரப்பளவில் பயிற்சி 3.1 கணக்கள் 4 மற்றும் 5 விடைகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குகள் பாடங்களுக்கான விடைகளை வீடியோ போட்டு அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கும், போய் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளும். 4ஆவது கணக்கு பின்வரும் அட்டவணையில் ஒரு முக்கோணத்தின் சில அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன, தெரியாத அளவுகளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. 1, 1, 2, 3 கொடுத்து சுற்றளவு கேட்டிருக்காங்க. அடுத்த கணக்கு எப்படி பார்ப்போம் சரிங்களா. முதல்ல 4ஆவது கணக்கில் முதல் கணக்கு நாலில் 1, 1 ஏன்னு வச்சுக்குவோம், அது வந்து 6 சென்டிமீட்டர். அடுத்த 2 பின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 5 சென்டிமீட்டர். 3 சின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 2 சென்டிமீட்டர். நமக்கு சுற்றளவுக்கான ஃபார்முலா, முக்கோணத்தின் சுற்றளவு பி சமம் a(b)c அலகுகள் சரிங்களா. ரைட், இப்போ ஏங்கிறது என்ன 6 போடணும், அடுத்து கூட்டல், அடுத்து பி, பிங்கிறது என்ன போடணும் 5 போடணும், அடுத்து கூட்டல், அடுத்து சிக்கு என்ன போடணும் 2 போடணும். இப்போ பாருங்கள், 6 கூட்டல் 5, 6 5 என்ன வருது 11, 11 2 ½ 3 13 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய சரியான விடை. கணக்கில் 2ஆவது கணக்கு 1 தெரியாது, 2, 3 சுற்றளவு 3 தெரியும். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், விடை கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கொடுக்கல, பி கொடுத்துருக்காங்க, பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, சி வந்து 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க, சுற்றளவு பெரிமீட்டர் பி கொடுத்துருக்காங்க, அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 17 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சுற்றளவுக்கான ஃபார்முலா எழுதுங்க, சுற்றளவு பி சமம் a(b)c அலகுகள். இப்போ எழுதிடுங்க, பிக்கு வந்து 17 போடுங்க, ஏக்கு என்ன போடணும் தெரியாது விட்டாச்சு, அடுத்து கூட்டல் பிக்கு என்ன போடணும் 8, அப்புறம் சிக்கு என்ன போடணும் 3, அவ்வளோதான். 17 சமம் a(11)னு வந்துருச்சு சரிங்களா. இப்போ ஞாபகப்படுத்தி பாருங்கள், ஏ இந்த பக்கம் வச்சுக்குவோம், 17 இந்த பக்கம் வச்சுக்குவோம், இந்த தெரிஞ்ச 11 வந்து சமக்குறிக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது +11 இந்த பக்கம் வரும்போது -11 மாறிடும். அப்போ ஏ சமம் 11 வச்சுன்னா 6, ஏ சமம் 6 மீட்டர், ஏ சமம் 6 மீட்டர் அப்படிங்கிறது இந்த கணக்கோட விடை. 4ஆவது கணக்கில் 3ஆவது கணக்கு பாருங்க, 1, 11 அடி, 2 தெரியாது, 3, 9 அடி, சுற்றளவு 28 அடின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே தான் போன கணக்கு மாதிரியே தான், ஏ கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் 11 அடி, பி 2 கொடுக்கல, சி கொடுத்துட்டாங்க, சி வந்து 9 அடின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பெரிமீட்டர் பி சமம் 28 அடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சுற்றளவுக்கான ஃபார்முலா எழுதுங்க, சுற்றளவு பி சமம் பெரிமீட்டர் பி சமம் a(b)c அலகுகள். அப்போ பிரதிடுங்க, பிக்கு என்ன போடணும் 28 போடணும், ஏக்கு என்ன போடணும் 11 போடணும், ஏக்கு 11, பிக்கு என்ன தெரியாது, சிக்கு என்ன 9. அப்போ 28 சமம் பி வச்சுக்கோங்க, 11 9 கூட்டிங்கன்னா 20 வரும் சரிங்களா. அப்போது பிஏ மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் 28, இந்த கூட்டல் 20 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும் கழித்தல் 20 மாறிடும். அப்போ பி சமம் 28 20 வச்சுன்னா 8 வரும். அப்போ என்ன பி சமம் 2 பி சமம் 8 அடி அப்படிங்கிறது தான் இந்த கணக்கோட விடை. 5ஆவது கணக்கு விடுபட்ட இடங்களை இறப்புகள் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த கணக்கு போனோம்னா நம்ம முன்னாடி பக்கம் படிச்சோம் இல்லைங்களா, அந்த வருங்க இந்த அட்டவணை கரெக்டாக ஞாபகம் இருக்கணும். 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர், 1 மீட்டர் ஸ்கொயர்னா 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 1 கிலோமீட்டர் ஸ்கொயர்னா 10,00,000 மீட்டர் ஸ்கொயர். இதை மூணை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து மிக எளிதாக போட்டலாம். எப்படி 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வச்சிங்கன்னா என்ன வரும், 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 100 மில்லிமீட்டரு, 5 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு என்ன வரும், அப்போ 5 × 100 500 மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். 2ஆவது 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயரு, இப்போ 26னா 26 10,000, 26 போட்டு எத்தனை 0 போடணும் 1, 2, 3, 4 0 போடணும், அப்போ 260,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அடுத்து 8 கிலோமீட்டர் ஸ்கொயர், 1 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு 10,00,000 மீட்டர் ஸ்கொயர்னா 8க்கு
எட்டு பெருக்கல் பத்து, அப்போ 80 லட்சம் மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். அப்போ அந்த அட்டவணை தெரிஞ்சுன்னா இதை நீங்கள் நேரடியாகவே ஒரு மிக எளிதாக ஃபில் பண்ணிடணும். சரிங்களா, இந்த வீடியோவை இதோட முடிச்சிருவோம். இந்த வீடியோவில் கணக்கில் பிடிச்சிருந்தா புரிஞ்சதை வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீதியில் கணக்கில் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். நன்றி.